வணக்கம் இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சக்கரை பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நான் கடாயில போட்டுருக்கேன் இதல ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா நாம போட்டுக்கலாம் இது சீக்கிரம் சக்கரை பூசணிக்காய் வெந்துரும் அதனால நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறலாம் அதல இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிக்குது ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதோடே ஒரு அஞ்சு கருவேப்பிலை நமக்கு வெங்காயம் கலர் மாறாம நம்ம அடுப்பு அமைச்சிரலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருச்சு இப்போவே பாத்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு நமக்கு எடுத்து பார்த்தா நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறத இதல சேர்த்துறலாம் நம்ம முதல்லயேவும் கடுகு உளுந்து தாளிச்சு அதலயே வேக வைக்கலாம் அந்த கடுகோட கலர் எல்லாம் காயில ஏறிரும் நம்ம இப்படி செய்யறப்ப காய் பார்க்கிறதுக்கு நமக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் இப்போ தண்ணி எல்லாம் நமக்கு ஓரளவு வத்திடுச்சு இதல நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ அதோடே ஒரு அரை டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் இப்போ நான் அடுப்பு அமைக்கிறேன் இப்போ நமக்கு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தயாராயிருச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்